ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடுகள் இருப்பனை பதிவு. நம்ம பதிவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கருமரை குட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த குட்டி பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். குட்டியோட டீடைல்ஸ் எல்லாமே சொன்ன பிறகு குட்டி வாங்க போறவங்க நேர்ல போய் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பதிவை பார்த்துட்டு யாரும் அட்வான்ஸ் கொடுக்க வேணாம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த ரெண்டு குட்டியோட லொகேஷன் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல ரெட்டியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு. அதாவது விருதுநகர்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. ஸோ அருப்புக்கோட்டையில இருந்து நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. குட்டி ரெண்டுமே பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல்னு சொல்லியிருக்காங்க. குட்டியோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டியும் சேர்த்து 8000க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கருமரை குட்டி தான். குட்டியோட ஏஜ்னு பாத்தீங்கன்னா 45 நாள்ல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் புல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் கடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புல்லு போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பால் கொடுத்து வளர்க்குற மாதிரியும் இருக்கும். அண்ட் குட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட் 8000ங்கிறது 2 மாசம் குட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். பட் பார்வையா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா 8000 கொடுத்து வாங்கலாம். குட்டி ரெண்டுமே பாத்தீங்கன்னா பார்க்க தெளிவா இருக்கு, ஸோ நல்லா இருக்கு. அதனாலதான் வீடியோ போட்டிருக்கோம். குட்டி கலர்ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா 8000 கொடுத்து எடுக்கலாம். அண்ட் குட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தாலி இருக்கு. ஸோ நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தாலியை பார்த்து விரும்ப மாட்டாங்க. பட் தாலி இருக்கிற குட்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். மேக்ஸிமம் குட்டியிலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியோடு தான் வந்திருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி கட் பண்ணுற குட்டிலாம் நம்ம பக்ரீத்துக்கெல்லாம் குர்வான் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி குட்டியை வந்து தாராளமாக எடுக்கலாம். நிறைய இடத்துல தாலியை விரும்பாமல் இருக்கப்பே ஒரு சில இடத்துலலாம் குட்டியை பார்த்த உடனே தாலி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணி கூட விட்டுட்டாங்க. ஸோ குட்டிகள் எடுக்கிறவங்க உங்களுக்கு தாலி இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தாலி இல்லாமல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி எடுங்க, எதுவும் கட் பண்ணி விட்டுருக்காங்களா என்னன்னு பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் குட்டி இந்த தாலியை பற்றி யாருக்குனே நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், பட் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தாலி விரும்பாமல் மாட்டுக்காங்க. ஸோ நிறைய இடத்துல குட்டி ஓகே பண்ணிட்டு பட் தாலி இருக்கவும் பார்த்துட்டு அவங்களும் விலகி போயிருந்தாங்க. ஸோ அதனால் கூட கட் பண்ணுதாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது தவறு தான். இருந்தாலும் நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அப்படியே குட்டி எடுக்கிற நண்பர்கள் தாலி இருந்துச்சுன்னா எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடுப்பீங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், எடுக்க மாட்டிங்கன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட் எஸ் வருதா நோ வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தாலி இருக்கிற குட்டியை நான் இது வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு வந்தது கிடையாது.